ஹலோ வியூவர்ஸ், ஐ எம் சுந்தரி. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 ஃபோர்த் சம். அ சாலிட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் ஹைட் 12 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் ஸ்டாண்டிங் ஆன் அ ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் இஸ் பிளேஸ்ட் அப்ரைட் இன் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபுல் ஆஃப் வாட்டர் சச் தட் இட் டச்சஸ் த பாட்டம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர் இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 6 சென்டிமீட்டர் அந்த ஹைட் இஸ் 18 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிலிண்டர், அதில் வாட்டர் இருக்குது, அந்த வாட்டருக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் போடுறாங்க, அது ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். என்ன ஷேப்பில் இருக்குன்னா, ஹெமிஸ்பியருக்கு மேலே ஒரு கோன் நிற்கிற மாதிரி. நான் இப்போ தனியாக இங்கே வரைஞ்சிருக்கேன். இதில் கோனோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா, ஹைட் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அது எழுதிட்டேன். அதுமாதிரி ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அது 6 சென்டிமீட்டர். இப்போ கிவன் பாருங்கள், ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். கோனுக்கு ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கோன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். ஏன்னா அதானே இப்போ உள்ளே இருக்குது, அப்போ வெளியே வந்த வாட்டர் அதோட வால்யூமாக தானே இருக்கும். இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன, 1/3 πr² h ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2/3 πr³. இப்போ நான் இது வந்து காமனாக 1/3 πr² வெளியே எடுத்துட்டேன். இப்போ காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் அங்கே மீதி ஹெச் இருக்கும், ப்ளஸ் 2/3 πr³லேருந்து நான் வெளியே காமனாக எடுக்கும்போது மீதி 2 r இருக்கும். ஏன்னா ஆர் க்யூப் இருக்குன்றதுனால நம்ம இப்போ ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்தோம், வெளியே ஆர் மட்டும்தான் உள்ள இங்கே உள்ள இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 1/3 πயோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ன்றதுனால ஆரோட வேல்யூ 6. அதனால் நான் ஆர் ஸ்கொயர்ன்றதுனால ரெண்டு தடவை எழுதிட்டேன். இன்ட்டு 12 ஹெச்சோட வேல்யூ 12 ப்ளஸ் 2 × r என்னென்னா 6. ஸோ 2 × 6 இஸ் ஈக்குவல் டு 1/3 × 22/7 6 × 6 ப்ராக்கெட்டில் 12 ப்ளஸ் 2 6 are 12 அது அப்படி நான் எழுதிட்டேன். அடுத்து 1/3 × 22/7 6 × 6 × 24 அதாவது 12 + 12. இப்போ நான் இதில் எதாவது கேன்சல் பண்ண முடியும்னா, 3 × 24 கேன்சல் பண்ணலாம், 8 3 are 24 வரும். இப்போ நான் மீதி எதுவும் கேன்சல் பண்ண முடியாதுன்றனால 2 22 × 6 × 6 × 6 6 are 36 அதை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுங்க. இன்ட்டு 8 போட்டுக்கோங்க, டிவைடட் பை 7. இப்போ நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 6 3 3 6 டிவைடட் பை 7 வரும். இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் 905.14 சென்டிமீட்டர் க்யூப். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது வால்யூம் இருந்ததுனால சென்டிமீட்டர் க்யூப். இப்போ வால்யூம் வெளியே வந்தது, அந்த வாட்டர் எவ்வளோ வெளியே வந்ததுன்றது 905.14 சென்டிமீட்டர்.